கோடியக்கரை சரணாலயத்தில் இதமான சூழ்நிலை நிலவுவதால் அங்கு தங்கி இலைப்பாரி செல்வதற்காக ஆயிரக்கணக்கில் வெளிநாட்டு பறவைகள் குவிய தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் மார்ச் வரையிலான சீசன் காலங்களில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து மூக்கு உள்ளான், கொசு உள்ளான், சிவப்புக்கால் உள்ளான் போன்ற உள்ளானின பறவைகள் சுமார் 20,000 எண்ணிக்கையில் கோடியக்கரைக்கு வந்துள்ளன. மேலும் பிளம்பிங்கோ, செங்கால் நாரை, கூளைக்கடா, கடல் நாகம், கடல் ஆளா போன்ற வெளிநாட்டு பறவைகளும் வலசைக்கு வந்து சரணாலயத்தை அலங்கரித்துள்ளன. இதையடுத்து பறவைகள் வரத்து குறித்து ஆய்வு செய்ய பறவை ஆராய்ச்சியாளர்களும் சரணாலயத்தில் குவிந்துள்ளனா்.